Welcome! It's general devotion time. Sit tight and enjoy the journey. Hi friends, இன்னைக்கு என்ன டே தெரியுமா? அம்மா friends, நம்மளோட கிவிங் சண்டே. இன்னைக்கு ஓபனிங் பிரேயர் பண்ண சாமி நந்தனங்கள் வராங்க. வாங்க friends, நம்மளும் பிரே பண்ண போலாம். கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வேளையில், இந்த ஓய்வு நாளிலே, கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை அதிகமாய் கண்மணியைப் போல வழி நடத்தியிருக்கிறார். அதற்காக நன்றியுள்ள நிதியத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த ஆராதனையில் ஓய்வு நாளில் வேளையிலே கர்த்தருக்கு கொடுப்பதில் முதலிடம் எது என்பதை சிறு பிள்ளைகளாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் சிறு பிள்ளையை நேசிக்கிறார், சிறு பிள்ளையை அன்பு செய்கிறார், சிறு பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கிறார், சிறு பிள்ளைகளை அழைக்கிறார். இந்த வேளையிலும் இந்த ஓய்வு நாளிலே காணொலி மூலமாக பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்மை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இரண்டாவது அற்புதத்தை நினைக்கும் பொழுது, சிறு பிள்ளையை தன்னிடத்தில் கொடுப்பதை ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அதை பன்மடங்காக பெரிதாக 5000 பேரை கொண்டு போஷித்தார். அதே போல தீர்க்கதரிசியை உபதேசிப்பதிலும் சாரிபார்த்து உதவியை கொண்டு வழி நடத்தினார். இந்த வேளையிலும் இந்த ஓய்வினாளின் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடுப்பதில் எப்படி முதலிடம் அவரவர் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, கர்த்தருக்கு கொடுப்பதில் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல இந்த ஓய்வினாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். அன்பும் கிருபையும் உள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளையிலும் இந்த காணொலியின் மூலமாக சிறு பிள்ளையை நேசிக்கிற நீ, உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இதை பொறுப்பாய் நடத்துகின்ற குருவானவர் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக இந்த காணொலியிலே சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் உபதேசத்திலும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாக்கியத்தை தர வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய ஆராதனையை பங்கு பெறும்படியாக ஒரு சாக்கியத்தை தந்த கிருபைக்காக நன்றி. உம்மை நன்றியோடு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லத் தமக்கு பயந்து நடக்கும் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரின் மீட்பெருமாகி இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். சின்ன பூக்களே என்னழகாய் உண்டாகினே.
ஜாலியா இருக்கீங்கள இன்னைக்கு கிவிங் சண்டேல ஆனா ஜீசஸ்க்கு பைபிள்ல யாயா என்ன கொடுத்தாங்க நம்ம என்ன கொடுக்கணும் அத இந்த சாங் மூலமா கத்துக்கலாமா இந்த ஆக்சன் சாங் சொல்லி தரருக்கு ரினியஸ்தராகவும் ஜானனோ வராங்க நம்மள அவனுக்கு சேன் பண்ணலாமா வாங்க போலாம் தாவீதின் கவனம் ஆண்டவர்காய் ஆம் தொற்காழூசியும் ஆண்டவர்காய் பாரத்தனையும் நம் ஆண்டவர்காய் உபயோகித்தா சிம்சோன் கையில் ஓர் எலும்பு ஆம் ஆரோன் கையில் ஓர் தடியாம் பாரத்தனையும் நம் ஆண்டவர்காய் உபயோகித்தா தந்தே உன்னை தேற்றுகிறார் ஆ முன்னிடம் உள்ளதை ஆண்டவர் காய் நீ கொடுப்பாயா ஆம் என்னிடம் உள்ளதை ஆண்டவர் காய் ஆம் என்னிடம் உள்ளதை ஆண்டவர் காய் ஆம் என்னிடம் உள்ளதை ஆண்டவர் காய் நான் கொடுப்பேனே நான் கொடுப்பேனே நான் கொடுப்பேனே என் ஆண்டவருக்காய் கொடுப்பேனே ஆம் என்னிடம் உள்ளதை கொடுப்பேனே என்னை கொடுப்பேனே என்னை கொடுப்பேனே என்னை கொடுப்பேனே நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க குட்டீஸ் இன்னைக்கு ஒரு டிவோஷனுக்கு போகலாமா என்னடா யூஸ்வலாக டிவோஷன் டைமில் அக்கா தானே வருவாங்க இன்னைக்கு அக்காவை காணோமேன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இன்னைக்கு ஜடாக்கா ஜங்கல்லேருந்து நானும் என் அனிமல் ஃப்ரெண்ட்ஸும் தான் டிவோஷன் எடுக்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி எங்கள் ஜடாக்கா ஜங்கலில் நடந்த ஒரு சீன் என்னன்னு பார்க்கலாமா பார்த்துட்டு வாங்க ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா நான் உங்களை எனக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்து கூட்டிட்டு போக போகிறேன் எங்கே தெரியுமா அதான் ஜடாக்கா ஜங்கல் அங்கே தான் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் போய் என் ஜங்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இதுதான் என்னோட ஜங்கல் இங்கே பாருங்களே எவ்வளோ பெரிய டால் ட்ரீஸ் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குல்ல அங்கே பார்த்தீங்களா அந்த குரங்கு பையன் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறான்ல அப்புறம் இங்கே பாருங்களேன் இந்த ஜிராஃப்க்கு எவ்வளோ பெரிய நெக்கு
அங்க பாருங்க அங்க பாருங்க அந்த முயல் குட்டி எவ்வளவு அழகா துள்ளி துள்ளி வருது இல்ல இதுதான் फ्रेंड्स என்னோட ஃபாரஸ்ட் ஐயோ இடி இடிக்குது எல்லாம் சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க நெருப்பு பத்திக்கிச்சு எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க சேஃபான இடத்து நோக்கி ஓடுங்க எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க என்ன இந்த பெட்டி பார் சும்மா வளைஞ்சு கிடக்குது ஐயோ மம்மி உங்க வால நெருப்பு மம்மி வால நெருப்பு அது பின்னாடி சூடா இருக்குதா ஐயோ அறிவே இல்ல ஃபூ ஃபூ ஊதுனானே அம்மா எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க ஒரு சேஃபான இடத்தை பார்த்து சீக்கிரம் எல்லாரும் ஓடுங்க அங்க யாரு ஓடிட்டு இருக்குது ஏய் குரங்கு பையலே நில்லுடா உன்னோட வால நெருப்பு இருக்கு நீடானோ ஒவ்வொரு மரமா தாவி குதிச்சு இந்த தீய காட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ற யோ நானே நான் தங்கி இருந்த மரம் எரிஞ்சி போச்சுன்னு தாவி ஓடிட்டு இருக்கேன் விட்டா இந்த காட்டவே நான் தான் கொளுத்தி விட்டேன்னு சொல்வா போல இருக்கு ஓடுங்க ஓடுங்க எல்லாம் ஓடுங்க எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் கிளி என்னையா நடக்குது இங்க இந்த காடே பத்திக்கிட்டே இருக்கு என்ன நடக்குதுன்னு கேக்குற கண்ணு தெரியல உனக்கு ஏய் காடு எரிதாண்டா என்னடா பண்றது என்னது காடு எரிதா இப்போ நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது ஆமா அவலாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் உனக்கு சாப்பாடுடா முக்கியம் டேய் இங்க பாரு காடே பத்தி தெரியுது இவன் பார் எரும மாடு மணி தூங்கிட்டு இருக்கான் அது எரும மாடுல யானை ஏய் யானை இந்திரியா என்ன தீர வாசனை அடிக்குது அடப்பாவி ஊ காடை பத்திட்டு அடிக்குது நாங்களும் போய் ஹெல்ப் பண்ணலாம் தண்ணி ஊத்தலாம் வாங்க எல்லாரும் வாங்க தண்ணி ஊத்தலாம் ஐயோயோ ஐயோயோ என்னோட வீடெல்லாம் எரிஞ்சு போச்சே நானும் என் பசங்க எங்க போவோம் நம்ம போய் காட்ட ராஜா கிட்ட கேட்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாரு ஐயோ நம்ம காடு ஃபுல்லா எரிஞ்சு போயிடுச்சு எப்படி இருந்த காடு எப்படி ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கண்டிப்பா ராஜா தான் தரணும் எல்லாரும் வாங்க ராஜா கிட்ட போய் கேட்கலாம் ராஜா ராஜா இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா ராஜா, எனக்கு ஒரு சாலிட் சொல்யூஷன் வேணும். இதெல்லாம் நீ தங்கறதுக்கு இடம் இருக்காது. இப்போ எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்க. எனக்கு வால் எரிஞ்சு போச்சு. என்ன பண்றது? ஆமா ஆமா, எங்க மம்மிக்கும் வால் போயிச்சு. வால் இல்லடா மம்மி. இந்த வாலுக்கு என்ன பண்ண போறீங்க ராஜா? சரி சரி பயப்படாதீங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் சேஃபா தான இருக்கீங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் நெருப்பில் ஒன்றும் மாட்டிக்கலையே ஒன்றும் ஆகலைல்ல ராஜா ராஜா யாருக்கும் எதுவும் ஆகலை ஆனால் எங்கள் வீடு மரம் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் எதுவுமே இல்லை ராஜா எங்களுக்காக என்ன பண்ணுவீங்க நெருப்பில் காடோட ஒரு பக்கம் தான் அழிஞ்சு போச்சு நல்ல வேலை காட் கிரேஸில் அடுத்த பார்ட் சேஃபாக தான் இருக்குது அங்கே வாழ்கிற அனிமல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும் மீதி அனிமல்ஸுக்கு என்ன நம்ம ராஜா இப்படி பண்ணிட்டாரு ஆமாம் ஆமாம் இவர் நம்ம எது கலெக்ட் பண்ணோம் இவர் நம்மள எப்படி ஷேர் பண்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாரு நம்மளுக்கே இவ்வளவு லேண்ட் இல்ல இதுல என்ன தப்பு இருக்கு நம்ம ராஜா கரெக்டா தானே சொல்றாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணாம வேற யார் ஹெல்ப் பண்ணுவா யா எல்லாம் ஓ வீட்ல வச்சுக்க வேண்டியதானா நம்ம எல்லாம் ஒரே ஜங்கல்ல தானே இருக்கோம் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம் சொன்னா வேற யார் ஹெல்ப் பண்ணுவா பாவம் இல்ல அவங்க நம்ம தான் ஹெல்ப் பண்ணனும் ராஜா நான் ஹெல்ப் பண்றேன் நான் ஹெல்ப் பண்றேன்
ஐயா, இந்த ரேபிட்டுக்கு வேற வேல்யூ இல்லை. எப்பவுமே இப்படிதான் முந்திரி கொட்டை மாதிரி எந்த நான் குச்சிட்டே இருக்கணும். இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காங்களே, அதுவே செய்யலையோ? இதெல்லாம் பெருசா செய்ய போகுது? நீயே குட்டியா இருக்க, உனக்கே நிறைய குட்டி பசங்க இருக்காங்க. உன்னுடைய குட்டிங்களுக்கு கொடுக்கறதுக்கே உனக்கு சஃபிஷியண்டா ஃபுட் இல்ல. ஆனா நீ எப்படி இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவ? ராஜா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரட்டும், என்கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் நான் அதையும் உங்களுக்கு ஹாப்பியா ஷேர் பண்றேன். நான் உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் நீ ஷேர் பண்ண நினைக்கிற பத்தியா? நம்ம எல்லாரும் இந்த ராபிட் மாதிரி தான் இருக்கணும். தான் கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண நினைக்கிற இந்த ராபிட்க்கு எவ்வளவு பெரிய மனசு. நீங்க எல்லாரும் இந்த ராபிட்டை பார்த்து கத்துக்கணும், சரியா? ஆமா, ராஜா சொன்னது கரெக்ட் தானே? எதுவுமே இல்லாத ராபிட்டே கொடுக்கும்போது நம்ம ஏன் கொடுக்கூடாது? குட்டீஸ், எங்க ஜடாக்கா ஜங்கல் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? அந்த ராபிட் செஞ்சதை நீங்க பாத்தீங்க தானே? அது கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் தான் கிட்ட இருக்கிறத வந்து முழு மனசா கொடுத்துச்சுல, அதே மாதிரிதான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். என்ன சொல்லுங்களா, பார்த்தீங்களா பப்பச்சோ, நல்லா இருந்துச்சா? எங்கள் ஜடாக்கா ஜங்கல் என்ன நடந்துச்சுன்னு, ஃபாரஸ்ட் ஃபயரில் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து நின்ன அனிமல்ஸ்க்கு ஒரு குட்டி முயல் தான் ஹெல்ப் பண்ணமுன்னு வந்துச்சு. அதுக்கிட்ட நிறைய இல்லைனாலும் தங்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிது. ஆனால் ராஜாக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இல்லை? சரி, இப்போது நம்ம பைபிள்லையும் இதே மாதிரி ஒரு விடோ தங்கிட்ட இருந்த கொஞ்சத்தையும் ஷேர் பண்ணாங்க. அது என்ன ஸ்டோரின்னு கேட்கலாமா? இஸ்ரேல் நாட்டை ஆஹாப்னு ஒரு ராஜா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பீரியடில் எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி அந்த ஊரில் இருந்தாங்க. ஆனால் இந்த ஆஹாப் ராஜா காடுக்கு பிடிக்காத காரியமாக செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் காடுக்கு இந்த ஆஹாப் ராஜா மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால் காட் வந்து எலியா தீர்க்கதரிசி கிட்டே சொன்னாங்க, நீ போய் ராஜா கிட்ட சொல்லு, நான் சொன்னாலொழிய இனி மழையும் பனியும் பெய்யாது அப்படின்னு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி சொன்னால் என்ன ஆகும் ராஜாக்கு? ராஜாவுக்கு தீர்க்கதரிசி மேலே கோபம் வரும் இல்லையா? அப்போது அவங்கள என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால் காட் அகெயின் வந்து எலியா தீர்க்கதரிசிக்கு சொன்னாங்க, நீ போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தின்ற ஆற்றங்கரையில் போய் அங்கே ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எலியா தீர்க்கதரிசியும் காடோட வேர்ட்ஸ்க்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க போய் அந்த கேரி தின்ற ரிவர் பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ காட் சொன்னாங்க, உனக்கு டெய்லி வந்து காக்காவை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், டெய்லி போஷிப்பேன், உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், காலையில் அப்பமும் இறைச்சியும் அதே மாதிரி சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் நான் உனக்கு காக்காவை கொண்டு அனுப்புகிறேன், நீ அதை சாப்பிட்டுக்கோ, அந்த ரிவரில் தண்ணி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காடோட வேர்டுக்கு எலியா தீர்க்கதரிசி ஒபே பண்ணி போய் அங்கே ஒளிஞ்சிக்கிட்டாங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக இதே மாதிரி காட் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் தேசத்தில் என்ன இல்லை, மழையும் இல்லை பனியும் இல்லை. அப்போ என்ன ஆயிரும், தண்ணி எல்லாம் வற்றி போயிருச்சு. அப்போது இந்த கேரி தாரும் என்ன ஆயிடுச்சு, வற்றி போயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ட்ரை ஆகி போயிருச்சு. அப்போது என்னாச்சு, எலியா தீர்க்கதரிசிக்கும் தண்ணி இல்லாமல் போயிருச்சு. அப்போ காட் திரும்ப எலியா கிட்ட சொன்னாங்க, நீ எழுந்து போய் சீதேனுக்கு அடுத்ததாக இருக்கிற சாரிபாத்ன்ற ஊருக்கு போக சொன்னாங்க. எந்த ஊருக்கு போக சொன்னாங்க, சாரிபாத்ன்ற ஊருக்கு போக சொன்னாங்க. அங்கே உன்னை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு நான் ஒரு விதவைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது உடனே எலியா தீர்க்கதரிசி காடோட வேர்டுக்கு கீழ்ப்படிஞ்சு எழும்பி சாரிபாத்ன்ற ஊருக்கு போனாங்க. அப்போ அந்த ஊர் வாசல் கிட்ட போகும்போது அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு லேடியை பார்த்தாங்க. அந்த லேடி தான் காட் சொன்ன அந்த விடோ. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது எலியா தீர்க்கதரிசி அவங்கள கூப்பிட்டு, எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது அவங்க வந்து உடனே நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க.
அப்படி சொல்லும்போது நீ போய் தண்ணி எடுத்துட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் அப்பமும் எடுத்துட்டு வருவியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, என்னோட பானையில் ஒரு பிடி மாவும் என் கலசத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தான் இருக்குது, நான் என்கிட்ட அது இல்லாம அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக சொன்னாங்க. அப்போது நானும் என்னுடைய சன்னும் என்ன பண்ண போகிறோம், இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு சாக போகிறோம், அதுக்காக தான் நான் வந்து இந்த விறகு பொறுக்கிட்டுருக்கேன் அப்படின்னு ரொம்ப கவலையாக சொன்னாங்க. அப்போது எலியா தீர்க்கதரிசி சொன்னாங்க அவங்கள பார்த்து, பயப்படாத, நீ போய் உனக்கும் நீ நினச்ச மாதிரி உனக்கு வந்து அந்த அப்பத்தை ரெடி பண்ணு, ஆனால் அதில் முதல்ல நீ வந்து எனக்கு ஒரு போர்ஷன் எடுத்துட்டா, அப்போது தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் காட் வந்து உன்னோட பானையில் மாவும் உன்னோட கலசத்தில் எண்ணெயும் குறைஞ்சே போகாத அளவுக்கு உன்னை பிளஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசி சொன்னாங்க. எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க, நீ எனக்கு அப்போ முதல்ல எடுத்து கொடுத்த அப்படின்னா உன்னோட கலசத்தில் எண்ணெயும் உன்னோட பானையில் மாவும் குறைஞ்சே போகாது, பஞ்சம் முடிகிற வரைக்கும் உன்னை காட் பிளஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ குட்டீஸ், நம்ம இந்த சிச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? இப்படி யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட வேர்டை லிசன் பண்ணுவோமா? ஆ, நம்ம பிலீவ் பண்ணுவோமா? ஆனால் அந்த விடோ என்ன பண்ணாங்க, அதை பிலீவ் பண்ணாங்க. எலியா தீர்க்கதரிசி அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, காட் சொன்னாங்கன்னு சொன்னதுக்காக பிலீவ் பண்ணாங்க. போய் முதல் அப்பத்தை செஞ்சு அதை கொண்டு வந்து எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாங்க. ஸோ எலியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி பஞ்சம் முடிகிற வரைக்கும் திரும்ப தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் அவங்களோட பானையில் மாவும் குறையில, கலசத்தில் எண்ணெயும் குறையில, காட் அவங்கள பிளஸ் பண்ணாங்க. என்ன குட்டீஸ், இந்த விதவைக்கிட்டேருந்து கொஞ்சத்தை அவங்க ஷேர் பண்ணதுனால காட் அவங்கள ரொம்ப பிளஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. நீங்கள் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணுவீங்களா? நம்மக்கிட்ட எவ்வளவு இருந்தாலும், கொஞ்சம் இருந்தாவோ இல்லை நிறையா இருந்தாலோ, நம்ம அதை என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்போது காட் நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. காட் லவ்ஸ் த கிவிங் ஹார்ட். எப்படி காட் தன்னோட ஒரே குமாரனான ஜீசஸை நமக்காக இந்த உலகத்துக்கு நம்மளை நம்மளுடைய பாவத்திலேருந்து மீட்க அனுப்புனாங்களோ, அதே போல் நாமளும் அந்த அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தும்போது காட் வில் லவ் அஸ் அண்ட் ஹீ வில் பிளஸ்ஸஸ். ஓகே குட்டீஸ், என்ன டிவோஷன் பிடிச்சதா, என்ஜாய் பண்ணிங்களா? நல்லா ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல். As we have heard the story of the widow of Zarephath, let's all join together in prayer. Lord, our gracious and heavenly Father, we thank you for this beautiful day. Lord, thank you for sharing to us the story of Zarephath, the widow of Zarephath. Thank you for making me realize that Zarephath's story is not so different from the times we live in. As Zarephath gave what she had to Elijah, God, please give us the boost to give what we have. God, please give us a kind and sharing heart that we too can follow in your footsteps. God, please give us a spirit to give without expecting anything in return. I once again thank you for this gracious and a great day. In your name I pray. Amen. Hi friends, நம்ம லைஃப்ல prayer ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரியும். அந்த prayer இப்ப எப்படி பண்ணணும்னு ஸ்டெல்லா கிஜே ஆண்டி இப்ப நமக்கு சொல்லி தரப்பாங்க. வாங்க friends, நம்ம கத்துக்கலாம். ஜெபிக்கும் எனக்கு பதிலுண்டு, ஜெபிக்க ஜெபிக்க பலனுண்டு, ஜெபிக்கும் எனக்கு பதிலுண்டு,
ஜெபிக்க ஜெபிக்க பலனுண்டு கலங்கேனே பதரேனே விசுவாசித்திடுவே பதிலுண்டு பதிலுண்டு நிச்சயம் பதிலுண்டு பதிலுண்டு நிச்சயம் ஹாய் டுடேஸ் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் வந்திருப்பதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம முதல்ல ஜாம் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா? ஜானி ஹேண்ட்ஸ் க்ளோசர் ஐஸ். அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த இரக்கங்களுக்காக உங்க குணான கூடி நன்றி எடுக்கிறோம் தகப்பனே. இயேசு ராஜாவே, இந்த பிள்ளைகளை எல்லாரும் உங்க கரத்துல ஒப்புக்கிறோம் சுவாமி. உங்க கரத்தினாலே தாங்கி ஏந்தி தப்புவித்து இந்த பிள்ளைகளை அன்றவரை நீ கணம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இந்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நிறைவரை ஆண்டு கொள்ளும் கற்கின்ற ஒவ்வொருவற்றையும் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் சுவாமி, இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு படிக்க போகிற டாபிக் வந்து ஜெபம். ஜெபத்தை குறித்ததாக நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம், சரியா? நம்ம ஜெபம்னாலே நம்மளுக்கு முதல்ல முன்மாதிரியாக இருப்பது நம்மளுடைய இயேசு சுவாமி தான். ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அதிகாலையில் இருட்டோடு எழுந்து என்ன பண்ணார், ஜெபம் பண்ணாருன்றதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி நைட்டில் கூட மலை மேலே ஏறி ரா முழுவதும் என்ன பண்ணார், ஜெபிச்சாருங்கிறத வாசிக்கிறோம். அதே மாதிரி ஈவினிங்கில் கூட என்ன பண்ணார், அவர் ஜெபம் பண்ணாருங்கிறத வாசிக்கிறோம். அது மாதிரி இயேசு சுவாமி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நிறைய வாட்டி அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய நேரம் தன்னுடைய பிதாவினிடத்தில் பேசுவதற்காக அவர் தன்னுடைய நேரத்தை செலவிட்டார். ஜெபம்னா என்னதுமா? நம்ம இயேசப்பா கிட்ட பேசுறது அப்படிதானே. நம்ம இயேசுகிட்ட நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசுறோமோ அதே மாதிரி நம்ம இயேசப்பா கிட்ட நம்ம தேவைகளை நம்ம சொல்றது தான் என்னது, ஜெபம், சரியா? இந்த ஜெபத்தை குறித்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஓகே, நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு ரெண்டு கையா கொடுத்துருக்கிறார் இல்லையா? இந்த இரண்டு கைகளையும் அஞ்சு அஞ்சு மொத்தம் எத்தனை விரல் இருக்கு, 10 விரல் இருக்கு இல்லையா? இந்த 10 விரல்களை வைத்துதான் நம்ம இப்ப ஜெபத்தினுடைய காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம், கற்றுக்கொள்ள போகிறோம், சரியா? ஓகே, இந்த கை இது என்னது, தம் ஃபிங்கர் இல்லையா? இந்த கை, இந்த பிக்சர்ல கூட நீங்க பாருங்க, இந்த தம் ஃபிங்கர் இதுக்கு என்ன போடுறது, பிரைஸ். ஓகே, பிரைஸ். பிரைஸ்னா என்னது, துதிப்பது. கடவுளை துதிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், துதிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, நீங்க நிறைய துதிகள் வார்த்தையை நாங்க வந்து கத்துக் கொடுத்துருக்குறோம் இல்லையா? இயேசு சுவாமி, நீர் பரிசுத்தர், அதற்காக நன்றி. இது யெகோவா தேவன், அதற்காக நன்றி. இது அன்புள்ள தேவன், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், இயேசு சுவாமி நம்ம துதிக்கணும். அதுதான் முதல்ல நம்ம பிரேயர்ல செய்ய வேண்டிய முதல் காரியம். பரலோகத்துல சேராபின்கள் எல்லாம் கர்த்தரை எப்போ என்ன பண்ணுங்களாம், பரிசுத்தர் 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 என்று அவங்க எப்பவுமே என்ன பண்றாங்க, கடவுளை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளும் என்ன பண்ணணும், துதிக்கணும், சரியா? அடுத்த ஃபிங்கர் இது என்னது, நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இல்லையா? இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் எதை குறிக்குது, கன்ஃபெஷன். கன்ஃபெஷன் அர்த்தம் நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிடுதல். நம்ம டெய்லி நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அனுதினமும் நம்ம நிறைய குட்டி 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 பாவங்களை என்ன பண்றோம், செய்யறோம் இல்லையா? அந்த சின்ன சின்ன பாவங்களை அம்மா சொன்னதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், கீழ்ப்படியாம போயிருந்துருக்கலாம். இல்லாட்டி உங்க டீச்சர் வந்து உங்களுக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ல இன்னைக்கு இந்த காரியத்தை படிங்க, இந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பண்ணாம அடுத்த நாள் மேம் கேட்கும்போது, எஸ் மேம் ஐ டிட் மேம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி நம்ம தமிழுக்கே தெரியாம நம்ம சின்ன சின்ன பொய்கள் பேசுறோம், சின்ன சின்ன காரியங்களை நம்ம என்ன பண்றோம், ஒபே பண்ணாம இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அன்றன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். ஃபர்ஸ்ட் துதிக்கணும், அடுத்தது என்ன பண்ணணும், நம்மள பாவத்தை அறிக்கையிடணும். நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது கடவுள் நம்மளை மன்னிப்பார், அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக் கொள்வார். அனுதினமும் நம்ம இந்த காரியத்தை பண்ணணும். ஏன்னா டெய்லி நம்ம நிறைய நம்மளுக்கே தெரியாம நிறைய பாவங்களை நம்ம பண்ணிட்டு வரோம், சரியா? அடுத்தது மிடில் ஃபிங்கர். மிடில் ஃபிங்கர் எதை குறிக்குது, தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங் தானே, ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மளை அதிகமான ஆசீர்வாதங்களால் நம்மளை நிறைத்துக் கொள்கிறார். இப்ப பாருங்க, இந்த கோவிட் டைம்ல கூட எத்தனையோ பேர், நேற்று இருந்தவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை, அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் பொழுது நம்மளை கடவுள் பாருங்க எவ்வளவு அழகா நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு சுகத்தையும் வெலனையும் ஜீவனையும் கொடுத்து வழி நடத்துகிறார். அது மாதிரி நம்மளுக்கு எண்ணற்ற நன்மைகளை கடவுள் எவ்ரிடே நம்மளுக்கு தினந்தோறும் நம்மளுக்கு செய்து கொண்டே வருகிறார் இல்லையா? அதற்கு நம்ம என்ன பண்ணணும், நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இயேசு சுவாமிக்கு அப்பப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டே இருக்கணும், சரியா? அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர். ரிங் ஃபிங்கர்ல என்ன கொடுத்துருக்கு, இன்டர்செஷன். இன்டர்செஷன்ஸ்னா என்னன்னா, மற்றவர்களுக்காக நம்ம பரிந்து பேசுதல். அப்படின்னா நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும்.
ஓகே, நம்ம பைபிளில் படிக்கிறோம், மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தார். மற்றவர்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, கடவுளுடைய கோபாக்கினே அவங்க மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஜெபித்தார். அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசி கூட நம்ம பைபிளில் பார்க்குறோம், அவர் கண்ணீர் விட்டு அழுது அவர் என்ன பண்ணார், மற்றவர்களுக்காக ஜெபித்தார். அது மாதிரி நாமளும் என்ன பண்ணோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். இந்த நேரத்தில் இந்த பேண்டமிக் டைமில் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் இல்லையா, அவங்க உயிரை கூட அவங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய காரியங்களை நம்மளுக்காக அவங்க செய்கிறாங்க இல்லையா. ஸோ டாக்டர்ஸ், நர்சஸ், தூய்மை பணியாளர்கள், போலீஸ் பீப்பிள்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அது நம்முடைய தலைமையான ஒரு கடமையா நம்ம நினைக்கிறோம், சரியா? அடுத்தது என்ன ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர். லிட்டில் ஃபிங்கர் என்னது, ப்ரேயர் ரிக்வெஸ்ட். லிட்டில் ஃபிங்கர் என்பது என்னது, ப்ரேயர் ரிக்வெஸ்ட். இப்போதான் என்ன பண்ணணும், நமக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், சரியா? நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம கிட்டயும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லியிருப்பாங்க, எனக்காக இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, உன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கலாம், நீங்கள் எங்கள் அப்பாக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டும் சொல்லியிருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்புறம் உன்னுடைய ரிக்வெஸ்ட்டும் உனக்கு இருக்கு, ஓகே, உனக்காக வேண்டி, உன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி நீ என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ இந்த ஐந்து காரியங்களை நீங்கள் மறக்காம ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும், சரியா? முத காரியம் என்னது, ப்ரேஸ். அடுத்தது கன்ஃபெஷன், அடுத்தது தேங்க்ஸ் கிவிங், அடுத்தது இன்டர்செஷன், அடுத்தது ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஓகே, இது எல்லாத்தையும் இந்த ஐந்து காரங்களை நீங்க மறக்கக்கூடாது. நம்ம லிட்டில் ஃபிங்கர் குத்தி படிக்கும் பொழுது ப்ரேயர் விண்ணப்பம் அதை பத்தி படித்தோம் இல்லையா. இப்போ அந்த விண்ணப்பத்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். அது இந்த கை, இந்த ஐந்து விரல்களை வைத்து நம்ம பார்க்க போறோம், சரியா? இப்போ நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா, ஜெபம் பண்ணும்போது நம்ம இப்படி கைகளை கூப்பி கொள்கிறோம் இல்லையா. இப்படி கூப்பி கொள்ளும் பொழுது நம்மள எந்த ஃபிங்கர் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, இந்த தம் ஃபிங்கர் தான் இல்லையா. இந்த தம் ஃபிங்கர் நம்மளை நோக்கி இருக்குது. அப்படின்னா என்ன, நம்ம நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக, ஓகே, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக, நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்காக, நம்மளுடைய தாத்தா பாட்டிக்காக, நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக, இந்த மாதிரி நம்ம கூட க்ளோஸாக காண்டாக்டில் இருக்கவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அதுதான் இந்த தம் ஃபிங்கர் நம்மளுக்கு நினைவுபடுத்துது. அடுத்தது இந்த ஃபிங்கர் இல்லையா, இது இண்டெக்ஸ் ஃபிங்கர். நம்ம இப்படி ஆள் காட்டுறோம் இல்லையா, அதோ அவர் அதோ இவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் எதுக்குன்னா, நம்மளை நல்வழிப்படுத்துகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதாவது நம்மளுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, நம்மளுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, ஓகே, நம்மளை நல்வழிப்படுத்துகிற நம்மளுடைய பாஸ்டர்ஸ்க்காக, ஊழியக்காரங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். அதுதான் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு அர்த்தம். அடுத்தது இந்த மிடில் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இதான் எல்லா ஃபிங்கரை விட உயரமாக இருக்கு இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது லீடர்ஷிப், லீடர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ நம்ம நாட்டினுடைய பிரசிடெண்ட்காக ஜெபிக்கலாம், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் இல்லையா, இந்த மாதிரி இவர்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், லீடர்ஸ்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறோம். அது மாதிரி நம்ம ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல்காக கூட நம்ம ஜெபிக்கிறோம், சரியா? அடுத்தது இந்த ஃபிங்கர். இந்த ஃபிங்கர் வந்து ரொம்ப வீக் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க, அண்ட் இட் இஸ் லிட்டில் வீக் ஆல்சோ. மற்ற ஃபிங்கர் மாதிரி இந்த ஃபிங்கரை நம்ம பண்ண மாட்டோம், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இட் இஸ் அ வெரி வீக் ஃபிங்கர், ஓகே. இந்த ஃபிங்கர் எதை குறிக்குதுன்னா, நம்ம வீக்காக இருக்கிறவங்களுக்கு, அதாவது சிக் அண்ட் புவர் பீப்புளுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அன்றாடம் நம்ம அவங்கள மறக்கவே கூடாது. சிக் பீப்புளுக்காகவும் புவர் பீப்புளுக்காகவும் நம்ம அவங்களுக்காக ஜெபிப்பது நம்மளுடைய கடமை, சரியா? அடுத்தது கடைசியாக இது என்னது, லிட்டில் ஃபிங்கர், அதாவது பிங்கி ஃபிங்கர் சொல்லுவாங்க இல்லையா. இந்த லிட்டில் ஃபிங்கர் தான் உன்னுடைய ரிக்வெஸ்ட், ஓகே. உனக்கு என்ன வேணும் இல்லையா, உனக்கு கடவுள்கிட்ட நீங்கள் வந்து ஞானத்தை கேட்கலாம், உங்களுக்கு நல்ல சுகத்தை கேட்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான தேவைகளை நீங்கள் ஜெபிக்கிறது தான் என்னது, இந்த லிட்டில் ஃபிங்கர், சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த படத்தை கூட பாருங்க, தம் ஃபிங்கர் இஸ் ஃபார் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், index finger is for teachers, middle finger is for leaders, ring finger is for sick and poor, kadaisiya and the little finger that is pinky finger is for you, okay. So in the ஐந்து இதில் ஐந்து காரியங்களை குறித்து படுத்தீங்க, இந்த விரல் மூலமாக ஐந்து காரியங்களை குறித்து படுத்தீங்க. ஸோ இந்த ஐந்து ஐந்து பத்து காரியங்களையும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்றைக்குமே மறக்கக்கூடாது, ஓகேவா? ஓகே, எனக்கு நல்லா தெரியும் நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழகாக ஜெபிக்கிற பிள்ளைங்க, டெய்லி நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு வரீங்கன்னு தெரியும். ஸோ இந்த காரியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சரியா? இந்த வர ஆக்டிவிட்டிக்கு இந்த ரெண்டு கை, சரியா, இந்த கை இந்த கை நான் எப்படி பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் அழகாக வரைஞ்சி நீங்கள் நம்ம சண்டே ஸ்கூல் குரூப்பில் போஸ்ட் பண்ணணும், சரியா?
Praise the Lord. God bless you, children. Hi friends. Navi kyaaram birthday celebrate pandranu pakkama. Avangalukku wishum pannalama. Vaanga paakala. Happy birthday to you. Happy birthday. இன்னைக்கு லிங்க் எதுவும் கிடையாது. அதுக்கு பதிலா கிருஷ்ணன் ஆண்டி நம்மளுக்கு சில ஹோம்ஒர்க்க கொடுத்துருக்காங்க. நம்ம அதை செய்வோமா? அது என்ன ஹோம்ஒர்க்னே இப்ப ஆண்டி சொல்லுவாங்க. வாங்க கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், பிரேஸ் த லார்ட். எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நமக்கு ஜென்ரல் செஷன் மட்டும்தான், ஜென்ரல் டிவோஷன் மட்டும்தான். நம்மளோட தனித்தனி கிளாஸஸ் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவல் கிளாஸஸ், அது இன்னைக்கு கிடையாது. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். என்னென்னா, எப்பொழுதும் நீங்கள் வந்து மெமரி வர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்துட்டு ஸ்டெல்லாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஹவு டு ப்ரே அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு 10 சிங்கர்ஸ் வச்சு அவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாங்க இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரா பண்ணி அதை உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சாங் கேட்டிங்க இல்லையா, அதில் செகண்ட் சாங் வந்துட்டு அதில் வர லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, தாவீதின் கவன், தொட்காலின் ஊசி, சிம்சோன் கையில் ஓர் எலும்பு, அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பைபிளில் இருக்குது. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ரெஃபரன்ஸை கண்டுபிடிச்சி உடனே உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். தட் வில் பி யோர் ஹோம்ஒர்க் டுடே. ஓகே சில்ட்ரன், ஸ்டே சேஃப், காட் பிளஸ் யால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ப்ரோக்ராம் பற்றி என்ஜாய் பண்ணிங்களா? இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டிங் வந்துட்டோம். க்ளோசிங் ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோசிங் ப்ரே பண்ணுறதுக்காக மிஸ்டர் துளசி ராஜசேகரன் ஆண்டி வராங்க. ஜபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை காணிச்சதற்காகவும் உங்களுக்கு நன்றியுடன் சோதனை செலுத்துகிறப்பா. இப்பொழுது இந்த ஆன்லைன் நடக்கும் சப்பா ஞாயிறு பாடசாலையை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இதில் படிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. அருமையான பரம பிதாவே, இருந்தால் படித்து சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்களையும் அவர்களுக்கும் ஞான பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை அறிவையும் கொடுங்கப்பா. ஞானத்தில் குறைவுள்ள யாவருக்கும் நீர் சம்பூரமாய் கொடுக்கிற தேவனப்பா. உற்சாகமாய் கொடுக்கிறவன்றத்தில் கர்த்தர் பிரியமாய் நீ இருக்கிறேன். பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுக்க கிருபை பாராட்டுகிறாக. இந்த நாளில் பிறந்த நாளை காணும் சுவாஸ்தியாவை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவளுக்கு நிறையா அவள் நிறைய பிறந்தநாள் காணத்தக்க கிருபைக்காக இருப்பா. ஆசீர்வத்தோட நீ ஜெப ஆசீர்வத்தில் வேண்டும் என்று இயேசுத்தின் மூலமாக ஜெபங்கள் பிறந்தாவே. ஆமே. உச்சமாய் குறுக்கத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். God loves a cheerful giver. 2 Corinthians 9:7. உற்சாகமாய் கொடுக்கவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 Corinthians 9:7. சங்கீதம் 69:34. வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளே சங்கீதம் 69:34. வானமும் பூமியும் சமுத்திர
சமுத்திரங்களும் அவைகளை சஞ்சரிக்கிறையாகவும் அவரை துதிக்க கடவுள். சங்கீதம் 69:34. சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. Praise Him, the seas and everything that moves in them. Psalm 69:34. வானமும் அவைகளை சஞ்சரிக்கிற யாவையும் அவரை துடிக்க கடவுது. Psalm 69:34. வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிறாவும் அவரை துதிக்க கடவுது. Psalm 69:34. வானமும் வையமும் கடகளும் அவற்றில் வாழும் யாவரும் அவரை புகழட்டும். ஆமீன். Psalm 69:34. Praise God, O heaven and earth, seas and all the creatures in them. Amen. Psalm 69:34. Let the heavens and earth praise Him, the seas and everything that moves in them. வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கையாகும் அவரை துதிக்க கடவுள். Psalm 69:34. வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவுது. Psalm 69:34. Let heaven and earth praise Him, the seas and all that move in them. Psalm 69:34. Heaven and earth praise Him, the seas and everything that moved in them. Psalm 69:34. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். Psalm 69:34. Thank you. Psalm 69:34. Let heaven and earth praise Him, the seas and everything moves in them. Amen. Psalm 69:34. Let heaven and earth praise Him, the seas and all that move in them. Amen. Book 10:21. At the same heart, Jesus rejoiced in the Holy Spirit and said, I thank you, Father, Lord of heaven and earth, because you have hidden these things from the wise and the intelligent and revealed to infants. Yes, Father.
for such was your gracious will. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே பூமி வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கும் வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுலத்துக்கு பிரியமாக இருந்தது. லூக்கா 10:21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்வி மான்களுக்கும் அறிந்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, ஆம் பிதாவே, இவை இப்படி செய்வது உம்முடைய திருவுலத்திற்கு பிரியமாய் இருந்தது. லூக்கா 10:21. In that our Father Jesus rejoiced in spirit and said, I thank the O Father, Lord of heaven and earth, that as I heard these things from the wise and proved and as revealed them unto even so, Father, for it so it seemed in the sight. Thank you. Luke chapter 10:21. The same hour he rejoiced in the Holy Spirit and said, I thank you, Father, Lord of heaven and earth, that you have hidden these things from the wise and understanding and revealed them to little children. Yes, Father, for such was your gracious will. Thank you. In that hour, Jesus rejoiced in the Spirit and said, I thank you, Father, Lord of heaven and earth, that you have hidden these things from the wise and prudent and revealed them to babes. Even so, Father, for so it seemed good in your sight. Luke 10:21. லூக்கா 10:21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சுத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாய் இருந்தது. Luke chapter 10:21. At that time Jesus was filled with joy by the Holy Spirit and said, Father, Lord of heaven and earth, I thank you because you have to shown unlearned what you have hidden from the voice of learned. Yes, Father, this was how you wanted it to happen. Amen. Mark chapter 11:16-17. And he would not allow anyone to carry anything through the temple. He is teaching and saying, is it not written, my house is the house of prayer for all the nations, but you have made it a den for robbers. Mark chapter 11:16-17. Thank you. Mark 11:16-17. And he would not allow anyone to carry anything through the temple. He was teaching and saying, is it not written that my house shall be called a house of prayer for all the nations, but you have made it a den of robbers? Mark chapter 11:16-17. And he would not allow anyone to carry anything through the temple. He was teaching and saying, is it not written, my house shall be called the house of prayers for all the nations,
but you made it a den of robbers. And he could not allow anyone to carry anything through the temple. He was teaching and saying, "It is not written, my house shall be called the house of prayer for all the nations, but you have made it a den of robbers." Mark chapter 11 verse 16 and 17. Amen. 11 verse 16 and 17. And could not allow anyone to carry merchandise to the temple courts. And he had taught them, he said, "Is it not written, my house is called a house of a prayer of nations, and you have made it a den of robbers." Mark chapter 11 verses 16 and 17, "And would not allow anyone to carry the merchandise to the temple courts. And as he taught them, he said, is it not written, my house will be called as a house of prayer for all nations, but you have made it a den of robbers." Amen. "Will not allow anyone to carry anything through the temple. He was teaching and saying, it is not written that the house, my house shall be called as the house of the prayer for the nations, but you have made it the den of the robber." Mark chapter 11 verse 16 and 17. Mark chapter 11 verse 16 and 17, "And he would not allow anyone to carry wares to the temple. Then he taught, saying to them, it is not written, my house shall be called a house of prayer for all the nations, but you have made it a den of thieves." He refused to allow anyone to carry things through the temple area. Then Jesus began teaching the people and said, "It is written in the scriptures, my temple will be called a house of prayer for all nations, but you have changed it into a hiding place for thieves." Thank you. Mark chapter 11 verse 16 to 17. Remember this, whoever sows sparingly will also reap sparingly. Whoever sows generously will also reap generously. Each of you should give what you have decided in your heart to give, not reluctantly or under compulsion. God loves a cheerful giver. 2 Corinthians 9:6-7. Remember this, whoever sows sparingly will also reap sparingly. Whoever sows generously will also reap generously. Each of you should give what you have decided in your heart to give, not arrogantly or under compulsion, for God loves a cheerful giver. Remember this, whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows generously will also reap generously. Each of you should give what you have decided in your heart to give, not reluctantly or under compulsion, for God loves a cheerful giver. 2 Corinthians 9:6-7. Remember this, whoever sows sparingly will reap sparingly, and whoever sows generously will reap generously. Each of you should give whatever you have decided in your heart to give, not reluctantly or under compulsion, for God loves a cheerful giver. 2 Corinthians 9 verse 6 and 7. 2 Corinthians 9:6-7. Remember this, whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows generously will also reap generously. Each of you should give what you have decided in your heart to give, not reluctantly or under compulsion, for God loves a cheerful giver. 2 Corinthians 9:6-7. Remember this, whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows generously will also reap generously. Each of you should give what you have decided in your heart to give, not reluctantly or under compulsion, for God loves a cheerful giver. Remember this, whoever sows sparingly will also reap sparingly, whoever sows generously will also reap generously. 2 Corinthians 9:6. Each of you should give what you have decided to give, not reluctantly nor under compulsion, for the God loves a cheerful giver. 2 Corinthians 9:7. Remember this, whoever sows sparingly will also reap sparingly, whoever sows generously will also reap generously. Each of you should give what you have decided to give, not reluctantly or under compulsion, for God loves a cheerful giver. 2 Corinthians 9:6-7.
பின்னும் நான் சொல்வது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 Corinthians 9:6 Praise the Lord. 2 Corinthians 9:6 பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேங்க்யூ. பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எசாயா 54:13 God loves you.